ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். Our God is a promise keeper. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல, மனமாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல. உங்களுக்காய் சொன்ன வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றும் அளவும் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஞானியாகிய சாலமோன் 1 ராஜாக்கள் 8:20 இப்படி அழகாக எழுதுகிறார், இப்பொழுதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றினார். காரணம் என்ன தெரியுமா? அவர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர். ஞானியாகிய சாலமோன் ஆண்டவரை பார்த்து மனப்பூர்வமாய் ஒரு இடத்துல சொல்றார், தேவரீர், என் தகப்பனாகிய தாவீதின் காலத்தில் நீர் வாக்கினால் சொன்னதை என் காலத்தில் அதை கரங்களாலே நீர் நிறைவேற்றி விட்டீர் என்று சொன்னது போல உங்களுக்கும் ஒரு நாள் வரும், உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார். சோர்ந்து போகாதே. ஒருவேளை நீங்கள் கூட அந்த வாக்கு தத்தங்களை மறந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களை அழைத்தவர், உங்களை நேசிக்கிற நம்முடைய அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து அந்த வாக்கு தத்தங்களை மறந்து போவதற்கு அவர் ஒரு அநீதியான தெய்வம் அல்ல. உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் ஏற்ற நேரத்தில் நிறைவேற்றப்படும். அது நிறைவேற்றும் அளவும் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். திடன் கொள்ளுங்கள், கர்த்தரில் நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசத்தோடு இருந்து காத்திருங்கள். உங்களுக்காய் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். இந்த நாள் முழுவதும் நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். Our God is a promise keeper. அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தோடு இருங்க, நிச்சயம் வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றப்படும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.